இந்த வீடியோல நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்கிறோம். தமிழ்ல இத செவ்வகத்தின் பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த ரெக்டாங்கிள்ல இது வந்து எல். ஓகே, இது வந்து எல், இந்த அளவு எல். இது வந்து பி. ஓகே, இப்போ இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எல் இன்ட்டு பி. இப்போ எல் அவங்க கொடுத்துருக்கிறது, எல் என்ன அளவு கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏரியா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 5 சென்டிமீட்டர் இன்ட்டு பி எவ்வளவு, 3 சென்டிமீட்டர். இப்போ 5 இன்ட்டு 3 எவ்வளவு, 5 இன்டு 3 50. இந்த சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் எவ்வளவு, சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுலதான் நிறைய பேர் தப்பு பண்றது. சோ நீங்க வந்து இந்த 5 இன்டு 3 இதை மல்டிப்ளை பண்ணும் போது இந்த சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 இன்டு 3 = 15 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது, 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. தமிழ்ல செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அடுத்து வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்புறம் ஸ்கொயர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.